வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு பெண்மணி யூடியூப் சேனல். தரையில் கால் வைக்கவே பயப்படும் அளவுக்கு குதிகால் வலியால் சிரமப்படுபவர்கள் நிறைய பேர் உள்ளனர். குதிகால் எலும்பும் தசைநார்களும் உறைவதை தடுக்க பர்சா எனும் திரவப்பை உள்ளது. இதில் அழற்சி ஏற்பட்டு வீங்கிவிட்டால் குதிகால் வலி வரும். குதிகால் எலும்பும் திசுக்கொத்தும் சேரும் இடத்தில் சிறிதளவு எலும்பு அதிகமாக வளர்ந்துவிடும். இதன் காரணமாகவும் குதிகால் வலி ஏற்படுவது வழக்கம். சிலருக்கு இரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும், இதனாலும் குதிகால் வலி வரலாம். 30 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண்களுக்கு இது வரலாம். ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்களுக்கு இந்த பாதிப்பு சற்று அதிகமாகவே ஏற்படுகிறது. அதிக உடல் எடை உள்ளவர்களுக்கும் இந்த பாதிப்பு அதிகம். அதற்காக ஒல்லியானவர்களுக்கு இது வராது என்று சொல்ல முடியாது. அப்பா அம்மாவுக்கு இது வந்திருக்குமானால் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் இது ஏற்படுவது உண்டு. நீண்ட நேரம் நின்று கொண்டு வேலை செய்பவர்கள், விளையாட்டு வீரர்கள், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் ஆகியோருக்கு குதிகால் வலி ஏற்படுகிறது. முறைப்படி வார்ம்அப் பயிற்சிகளை செய்யாமல் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டால் நாளடைவில் குதிகால் வலி வந்துவிடும். கரடுமுரடான தோல் செருப்புகளையும் பிளாஸ்டிக் செருப்புகளையும் அணிபவர்களுக்கு குதிகால் வலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம், வாகனங்களில் சாக்கப்சார் வேலை செய்வது போல நம் காலணிகள் செயல்பட வேண்டும். அப்போதுதான் குதிகாலுக்கு வேலைப்பழு குறையும். ஆனால் கரடுமுரடான தோல் செருப்புகளில் இந்த பலனை எதிர்பார்க்க முடியாது. மிருதுவான ரப்பர் செருப்புகள் இதற்கு உதவும். பெண்களில் பலரும் ஹை ஹீல்ஸ் செருப்புகளை அணிகின்றனர். குதிகாலை உயரமான நிலையில் வைத்திருக்க உதவுகிற இந்த காலணிகள் பாதத்துக்கு சமமான அழுத்தத்தை தருவதில்லை. இவற்றை காலில் போட்டுக்கொண்டு நடக்கும்போது பிளான்டார் திசுக்கொத்து மிகவும் விரிந்த நிலையிலேயே நாள் முழுவதும் இருப்பதால் சீக்கிரமே அழற்சி அடைந்து குதிகால் வலியை ஏற்படுத்திவிடும். கூம்பு வடிவ ஷூக்களை அணியும் போது கால் பாத எலும்புகள் அழுத்தப்பட்டு இடைவெளி குறைந்து வலி தொடங்கும். சாதாரணமாக இருக்கும்போது கால் முழுவதும் வலிக்கும். நடக்கும்போது குதிகாலில் வலி அதிகமாக இருக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு குதிகால் வலி இளம் வயதிலேயே வந்துவிடுகிறது. காரணம், இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த தவறும்போது அந்த அதீத சர்க்கரையானது குதிகால் எலும்பு மூட்டுகளில் தேங்கும். அப்போது அங்குள்ள திசுக்களை அது அழிக்க தொடங்கும். இதன் விளைவால் அவர்களுக்கும் குதிகால் வலி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.